வணக்கம், வாழ்விய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2022 புத்தாண்டு பலன்கள் வரிசையில் கடக ராசி. புனர்பூசம் 4 பாதம் பூசம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கடக ராசியில் பிறந்தவர்கள். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் அடுத்தவர்களை நம்பி இருப்பதை விட சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் மனசுக்குள் எப்போதும் ஒரு சந்தேக அலை அடித்து கொண்டே இருக்கும். அது அநேகமாக வளரும் தேயும் குணமுடைய ராசிநாதனின் குணமாக இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, சில சமயம் மானம் தெரியாமல் காண விடுவீங்க. நல்ல காலத்திற்காக காத்திருப்பீங்க. அந்த காலம் இந்த புத்தாண்டில் வருதா என்பதை பார்ப்போம். இந்த புத்தாண்டு எப்போதும் போல் இயல்பாகத்தான் ஆரம்பமாகுது. கண்டக சனி காலத்தில் இருக்கீங்க. கடக ராசியை சனி அதிகம் பாதிக்காது என்கிற அனுபவ வார்த்தைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை தாண்டி எல்லாமே ஏறுக்குமாறா நடக்குது, தலைகீழா நடக்குது. உங்களுக்கு வேண்டியவர்களை ஏமாற்றி கொண்டிருக்க யாரை நம்புவது, யாரை விளக்குறதுன்னே தெரியாத குழப்பம். எதை செய்வது, எதை விடுவது என்று புரியாத மனநிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு மத்தியில் பண நெருக்கடிகளும் இல்லாமல் இல்லை. உண்மையை சொல்வதானால் அடுத்த 6 மாதங்கள் இப்ப என்ன நிலைமையோ அது அப்படியே தொடரப்போகுது. தசாபலமும் சொந்த முயற்சியும் தெய்வ பலமும் உங்களுக்கு பாதுகாப்பாக பக்க பலமாக இருந்தாகணும். ஏன்னா கிரக அமர்வுகள் புத்தாண்டு துவங்கும் பொழுது ராசிநாதனை விடுங்க. அவர் 2½ நாளைக்கு ஒரு ராசி மாறுவார். ராசிக்கு 7 புதன் சுக்ரன் சனி இருக்கு. 5 செவ்வாய் கேது, 6 சூரியன், 8 குரு, 11 ராகு என்ற நிலையில்தான் புத்தாண்டே வருது. இந்த கிரக நிலவரத்தை கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது 30 கடந்தவர்களும் 60 தொட்டவர்களும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதிகம் ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியுது. எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்கள் எட்டி பார்க்குது. உடல்நலம் அப்பப்ப வளர்புறை தேய்வுறையா இருக்கு. அது சந்தோஷம், மனநல, உறவுகள், நட்பு வட்டங்கள், தொழில் என எல்லா பக்கமும் இந்த எதிரொலி கேட்காமல் இல்லை. அடடா, எது எப்படி இருந்தால் என்ன, முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொள்வோம். எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எண்ணியது எல்லாம் ஈடேற, ஆசைப்பட்டது எல்லாம் அடைய என் பரிபூர்ணமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விரிவான பலன்களுக்குள் போகிறேன். உண்மையை சொல்லணும்னா காட்டிற்கும் மேட்டிற்கும் இழுக்கலையே தவிர பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. வழக்கமான வாழ்க்கை தான். எடுத்த காரியங்களில் பாதி வெற்றி பாதி தோல்வின்னு சொல்ல மாட்டேன், இழுபறியில் இருக்கு. இதோ அதோன்னு கைகூடி வருகிற எல்லாமே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலைதான். நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. மற்றவங்களை விடுங்க, பெத்தவங்களும் கூட என்பது உங்கள் சிந்தனை. எல்லாமே கிரக சூழல் தான். இன்னும் 6 மாதத்திற்கு பிறகு அப்படியே மாறும். இப்போதைக்கு இருக்கும் இழுபறி அப்போது இருக்காது. எல்லாம் திட்டம் போடுகிற மாதிரி நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? 8 இருக்கிற குரு பெயர்ச்சியாகி 9 இடத்துக்கு போயிடுவார். மார்ச் மாதம் ராகுகேது பெயர்ச்சியும் நடந்துடும். அதன் பயனாக தொடர் நஷ்டங்களை சந்தித்தவங்க, இதுக்கு மேலையும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு யோசித்தவங்க, எதுக்கு வம்புன்னு எல்லாத்துக்கும் ஒதுங்கி போனவங்கன்னு எல்லா தரப்பினருக்கும் முன்னேற்றமாக இருக்கும். குறிப்பாக இரும்பு, விவசாயம், கொடுக்கல் வாங்கல், ஆடை அணிகலன், உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிட்டும். நீங்கள் அரசு ஊழியரா, நெருக்கடியா, உயர் அதிகாரிகளின் உரசல் போக்கா, பாராமுகமா, பாராட்டு இல்லாத நிலையா, எதுவாக இருந்தாலும் மாறும். உங்களை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டாம். காயப்படுத்தாம, அதிகாரத்தை காட்டாம, அலட்சியப்படுத்தாம இருந்தால் போதும், அது சாத்தியம். உங்களுக்கு வர வேண்டிய பணி உயர்வு, பணி உயர்ந்தால் கூடவே வருகிற சம்பள உயர்வு, பைசா செலவில்லாமல் தேவைப்பட்ட இடமாறுதல் எல்லாம் கிடைக்கும். இப்போ 3வது அளவேற வருதான். என்னடா வருஷம் பிறந்து நல்ல செய்தி வருமானு பார்த்தா கொரோனா புது வடிவில் வந்து நிற்குது. இது வெளிநாட்டு வேலை, தொழில் நிமித்தங்களுக்கானவர்களுக்கு தலைவலி.
இருந்தாலும் பாருங்க, எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து அயல்நாட்டு வாய்ப்பும் வரும். அதோடு குடும்பத்தை பிரிந்து நீண்ட காலமாக வெளியில் இருந்தவர்கள், கொரோனா தடையால் வர முடியாமல் தவித்தவர்கள் கூட சொந்த ஊருக்கு வரலாம். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு மனப்புழுக்க மருந்து கிடைக்கும், உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். சிலர் சுய தொழில் சிந்தனையோடு வெளியில் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். அதற்கான ஆதரவும் பணமும் தன்னம்பிக்கையும் இறையருளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, குரு பயிற்சியை சொன்னேன், ராகு கேது பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை பற்றி சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம். திருக்கணித ரீதியாக ஏப்ரல் மாதமே பயிற்சின்னு சொல்கிறாங்க. நாம் வாக்கியம் 2023 தான் வரப்போகுது. அதனால் 2022 முழுவதும் கண்டக சனியாகவே தொடரப்போகிறார். 8க்கு போகாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். சனி பார்க்குற இடத்தை குரு பயிற்சியான பிறகு பார்ப்பார். அதாங்க ராசியை சனி கண்ட்ரோலுக்கு வருவார். அதனால் உங்களை ஆட்டி படைக்க நினைத்தவர்கள் அமைதியாவாங்க. விரைய துயரம் விலகும், காசு பண கஷ்டங்கள் இருக்காது, அறிமுகம் இல்லாதவர்கள் அதிகம் உதவி செய்வாங்க. தடுமாறுறது தெரிஞ்சா கை தூக்கி விடுற மனநிலை இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே அப்படித்தான் இருக்காங்க. நீங்களும் அனுபவ ரீதியாக பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பழையபடி இருக்கிறது தெரிகிறதுனால வாசம் பொங்கும், தேடி வருவாங்க. நல்லது கெட்டதுக்கு கூட சொல்லாமல் போனவங்க இப்போ நீங்கள் முதல் நாளே வந்துடணும்னு வருந்தி வருந்தி அழைப்பாங்க பாருங்க. உடல்நிலை சீராக இருக்கும், எதிர்காலம் பற்றிய பயம் முற்றிலும் விலகும், குடும்ப மகிழ்ச்சி கூடும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும், தண்ட செலவுகள் இருக்காது, தண்டங்கட்டும் சூழல் வராது. அதான் போலீஸ் சம்மன். உங்கள் சுக சகுரியவங்கள் குறையாது. கல்யாணம் செய்தும் சன்னியாசி யோகம், யோகம் இருந்தும் போகம் இல்லாத நிலை மாறிவிடும். மலையை கிள்ளி எலியை பிடிக்கும் முயற்சி இனி இல்லை. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். உத்தியோகம் போய்விடுமோ, வேலையை விட்டு விடுவோமோ, இப்படியான பயம் பதட்டம் துளி கூட இருக்காது. அதுதான் மேட்ரு. 2022 நிரந்தர சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாகன யோகத்தை பெறலாம், திருமணம் மறுமண யோகம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி கொள்ளலாம். பிள்ளைகள் பிறக்கும், வளர்ந்த பிள்ளைகள் நல்ல பெயர் எடுக்கும். இதுவரை இருந்த கவலைகள் எல்லாம் தூர எரிந்துவிட்டு அப்பாடான்னு இருப்பீங்க. அத்தோடு எதிர்ப்பு எதிரிகளை முறியடித்தல், ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அதற்கான திட்டங்கள் தீட்டுதல் என்று உங்கள் பக்கம் சாதகமான காற்று வீசும். கவலை வேண்டாம். 2022 உங்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான ஆண்டுதான் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.